ஐய ஐயோ செம்மப்பா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பசங்க இருக்காங்க பார்த்திங்களா அந்த ஜல்லிக்கட்டு வெறியர்கள் அப்படி பைத்தியமாக இருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நபர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கும்போது அவங்களோட அந்த ஜல்லிக்கட்டு வெறிய நான் வெறியம் தான் அப்படிங்கிற அளவுக்கு காட்டுற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நடந்த இந்த உண்மை சம்பவம் ஐயோ என்ன சொல்கிறது வேறு லெவல் தான் வேறு லெவலே தான் இந்த விஷயத்தை நம்ம என்னென்னா கின்னஸ் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி விஷயத்தில் இதை வந்து சரித்திரத்தில் தனக்குன்னு ஒரு இடத்த பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது என்ன அப்படின்னா நம்ம நண்பர் வந்துட்டு வேலைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காரு அந்த இடத்துலேருந்து ஃபோன் வருது என்னப்பா வேலைக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் இன்னும் வந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு கேட்குறாங்க அதுக்கு நம்ம நண்பர் நம்ம ஜல்லிக்கட்டு வெறியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க மேடம் தான் வந்துட்டு மஞ்சு வருட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னையால் இப்போ வர முடியாது மஞ்சூர் ரெட்டுக்குலாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பதிலுக்கு அவங்க ஐயோ சரி எப்போ தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு நம்ம நண்பர் வேலை கேட்டது நாம அதுக்கு நம்ம நண்பர் என்ன அதிகமாக சொல்கிறாரு இல்லைங்க ஜல்லிக்கட்டு முடிய இந்த மஞ்சு ரோட்டெலாம் முடியறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் ஆகிடும் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துங்க மேடம் வந்து நான் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இன்டர்வியூ வந்து பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க அந்த ஆடியோ நான் பின்னாடியே ப்ளே பண்ணுறேன் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்களே வேறு லெவலில் பேசியிருக்கேன் அப்படியே நம்ம பிரதரு சா என்ன சொல்கிறது ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் அந்த மஞ்சு விரட்டு எல்லாம் நம்ம ரத்தத்துலேயே ஊறிந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தெளிவான என்ன சொல்கிறது என்னால் முடியாது இதுக்கு அடுத்து தான் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒரு முடிவுக்கு எடுப்பாங்க பார்த்தியா அந்த முடிவு தான் இது உண்மையிலே வந்துட்டு அப்படி இருந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேச முடியும் சே வேற லெவல் தான் செம்ம அந்த ஆடியோவை போடுறேன் கேளுங்களேன் சார் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வரேன்னு சொன்னீங்க அது என்னாச்சுன்னு கேக்குறேன் அதான் மேம் ஆ ஆமா சார்